ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிரிக்கெட் பிளேயர்ஸோட எக்ஸ்பென்சிவான வீடுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சௌரவ் கங்குலி. ஸோ கொல்கத்தாவில் இவருக்கு ஒரு ஹவுஸ் இருக்குது. ஸோ அது பார்க்கவே மேசிவாக இருக்கும். ஸோ இந்த ஹவுஸை மேன்ஷன் மாதிரியே கட்டியிருப்பார். இதில் மொத்தமாக 40 rooms இருக்குது. இந்த 40 rooms இந்த மேன்ஷன் ஃபுல்லத்தையும் பார்த்துக்கிறதுக்கு மோர் தென் 50 workers மேலே வச்சுருக்காங்க. இந்த மேன்ஷனில் இன்டீரியர் ஃபுல்லாகவே வுட் ஒர்க் தான். ஸோ இந்த இன்டீரியர் டிசைனுக்காக ஆஸ்திரேலியன் ஃபேமஸ் டிசைனரை கூட்டு வந்து இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. கங்குலியோட டோட்டல் நெட்ஒர்க் 200 crores, அதில் இந்த வீடு மட்டுமே 95 crores. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகுது எம்எஸ் டோனியோட ஃபார்ம் ஹவுஸ். ஸோ இந்த ஃபார்ம் ஹவுஸ் டோட்டலாக 7 acre லேண்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸில் வீடு மட்டும் இல்லாமல் க்ரீன் ஃபார்மிங், அதுக்கப்புறம் பெரிய லான்ஜஸ், முக்கியமாக இவரோட பைக்ஸை மட்டுமே நிப்பாட்டுறதுக்கு பைக் ஹவுஸ்னு ஒன்று பில்ட் பண்ணி வச்சுருக்காருங்க. ஸோ இந்த பைக் ஹவுஸில் 2 floors இவரோட பைக்கை மட்டுமே நிப்பாட்டி வச்சுருக்காருங்க. இருக்கிற பைக் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். ஸோ எம்எஸ் டோனியோட நெட்ஒர்க் 760 crores, அதில் இந்த வீடு மட்டுமே 70 crores. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கிறிஸ் கெயில். யூனிவர்சல் பாஸுக்கு ஜமாய்க்கில் ஒரு எக்ஸ்பென்சிவான பங்களா ஒன்று இருக்குது. ஸோ இந்த பங்களாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இந்த பங்களாவில் எல்லாமே எக்ஸ்பென்சிவான இன்டீரியர் டிசைனிங் தான். ஸோ வீட்டுக்குள்ளேயே ஜிம் இருக்குது. ஸோ ஸ்மாலாக ஒரு சினிமா தேட்டரும் இருக்குது. கிறிஸ் கெயிலோட நெட்ஒர்க் 230 crores, இதில் இந்த பங்களா மட்டுமே 70 crores. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சச்சின் டெண்டுல்கர். ஸோ மும்பையில் பாண்ட்ரா ஏரியாவில் இவரோட வீடு இருக்குது. ஸோ இந்த வீடை கட்டின ஆர்கிடெக்ட் வேறு லெவலில் பிளான் பண்ணி கட்டியிருக்காருங்க. ஸோ இந்த வீடு டோட்டலாக 3 floors. இதில் இந்த வீடு பில்டப் ஆகிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா 6000 square feet. அடிஷ்னலாக அண்டர் கிரவுண்டில் 2 basement floors இருக்குது. இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கு மட்டுமே 4 years ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டில் தான் கிச்சன், சர்வேலன்ஸ் ரூம், அதோட சர்வன்ஸ்க்கான குவார்ட்டர்ஸும் இருக்குது. செகண்ட் பேஸ்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பார்க்கிங்க்கு. இதில் அட் அ டைமில் 40 to 45 cars வரைக்கும் நிப்பாட்ட முடியும். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மினி தேட்டர், ட்ராஃபி ரூம், அதோட டைனிங் ஏரியாவும் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் சச்சினோட பசங்களுக்கான ரூம் இருக்குது, அதோட பிளேயிங் ஏரியாவும் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் சச்சினும் அவரோட ஒய்ஃபும் இருக்காங்க. டெரஸில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ இந்த வீட்டோட இன்டீரியர் டிசைன் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவ், எல்லாமே ஃபியூச்சர் டிபெண்டாகவே பண்ணியிருக்காங்க. சச்சினோட நெட்ஒர்க் 800 crores, அதில் இந்த வீடோட ஒர்க் மட்டும் 65 crores. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்தியன் டீமோட கேப்டனான விராட் கோலியோட வீடை பற்றி தான். ஸோ இவரோட வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் சி விங் அப்படின்ற டவரில். ஸோ இது ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ இதில் 35th floor இவர் ஓன் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த் 34 crores. இந்த வீட்டில் என்ன அட்வான்டேஜ்னா, இது ஒரு அரேபியன் சி வியூவில் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற பில்டிங் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது வானத்தை கிழிக்கக்கூடிய அளவுக்கு ஹைட்டாக இருக்கிற பில்டிங். ஸோ அது மாதிரியான ஒரு பில்டிங்கில் இருக்கிறது தான் இந்த வீடு. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு. இந்த வீட்டோட இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இன்னோவேட்டிவாகவும் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷேன் வாட்சனோட வீடை பற்றி தான். சிட்னியில் பாண்டாய் பீச்லேருந்து 1 kilometer டிஸ்டன்ஸில் இவரோட வீடு இருக்குது. இந்த வீட்டில் ஒரு பெரிய லிவிங் ரூம், அதுக்கப்புறம் 4 master bedroom, அதே மாதிரி சி வியூவில் ஒரு பால்கனியும் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஜிம், ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் லான்ஜஸும் இருக்குது. ஸோ இந்த வீடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $9 million. ஸோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்தியன் ரூபீஸ்க்கு நியர்லி 100 crores வரும். ஷேன் வாட்சனோட டோட்டல் நெட்ஒர்க் 700 crores. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிக்கி பாண்டிங்கோட வீடு தான். இப்போ ஃபார்மர் ஆஸ்திரேலியன் கேப்டனான ரிக்கி பாண்டிங் 2 World Cups ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இவரோட நெட்ஒர்க் மட்டுமே 1200 crores. இந்த மேன்ஷனோட ஒர்த் மட்டுமே நியர்லி 200 crores வரும். இந்த மேன்ஷனில் 7 bedroom, இன்டோர் தேட்டர், அதுக்கப்புறம் ஒரு டென்னிஸ் கோர்ட், பீச் ஃபேஸிங், ஒரு பால்கனியும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த லிஸ்ட்லேயே இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான வீடு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.